இந்திய பொறியியல் காங்கிரசின் 37வது மாநாடு தொடக்க விழாவும், இது அகில இந்திய அளவிலே துவங்கப்பட்டு தமிழ்நாட்டிலே துவங்கப்பட்டு நிறைவு செய்கிற 100வது ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியாகவும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தொழில்துறையும் தொழில் வளர்ச்சியும் பொருளாதார பொறியியல் கல்லூரியும் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் எடுத்து வைத்து இங்கு உரையாற்றி இருக்கிறோம். அதற்காக இந்த 3 நாள் மாநாடுகள் இங்கே நடைபெறுகின்றன. தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், ஸ்கில் டெவலப்மெண்ட் திறமை வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும், அவையெல்லாம் இந்த தொழிற்சாலைகளுக்கும் பொறியியல் கல்லூரிகளுக்கும் இடையிலே உறவை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதுதான் தமிழக முதலமைச்சருடைய மிக முக்கிய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேசுகிற பொழுது கூட என்ன ஃப்ளைட்டு ஃப்ளைட் அவர் வந்திருக்கிற பொழுது ஆல் இந்தியா வான்வெளி விமானத்தின் மூலமாக இந்த ட்ரோன் கார்பரேஷனை அவர் துவக்கி வைக்கிற பொழுதும் சரி, அதே போல் மாணவர்களுக்கான இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் துறையை துவக்கி வைக்கிற பொழுதும் சரி, அவர்களுக்கெல்லாம் இதைத்தான் முதன்மையாக முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவர் இந்த 2 துறைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருப்பதனுடைய நோக்கமே இதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையெல்லாம் என்று எடுத்து சொல்லி மற்ற மாநிலங்களிலேயும் இருந்து இதில் ஏன்னா இது அகில இந்திய மாநாடு, அதில் இருந்து வந்திருக்கிற பல்வேறு துறையை சார்ந்த பொறியியல் வல்லுநர்களுக்கும் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த பொறியியல் கல்லூரிகளிலே எப்படி இருமொழிக் கொள்கை பின்பற்றப்படுகிறது என்பதையும் விளக்கியிருக்கிறோம். தமிழ் பாடத்தை அறிமுகப்படுத்தியதையும் விளக்கியிருக்கிறோம். ஆகவே வெளி மாநிலங்களிலே இருந்து வந்திருப்பவர்கள் கூட தங்களுடைய பொறியியல் கல்லூரிகளிலே மாநில மொழியும் பன்னாட்டு மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம். இந்த 3 நாள் மாநாட்டிலே இவர்களை பற்றியெல்லாம் இவர்கள் ஆய்வு செய்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். எப்பொழுதுமே விளையாட்டுத்துறை என்பது தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது பொறுப்பேற்ற இந்த 1.5 ஆண்டுகளிலேயே ஆரம்ப பள்ளிகளிலிருந்தே அவைகளை வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அங்கேயும் இதற்கான ஊக்கங்களை எல்லாம் அளித்து கொண்டிருக்கிறார். நேற்று நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற அன்பிற்குரிய மாண்புமிகு உதயநிதி அவர்களும் சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒவ்வொரு இது போன்ற விளையாட்டு மைதானங்களை உருவாக்குவதற்கு ஸ்டேடியங்களை உருவாக்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம் என்றும் உறுதியளித்திருக்கிறார். நிச்சயமாக அவைகளெல்லாம் வருகிற காலங்களிலே கல்லூரி இளைஞர்களாக இருந்தாலும் பள்ளியிலே பிடிக்கிற ஏன்னா பள்ளியில் பிடிக்கிற பொழுது அந்த விளையாட்டு ஆர்வம் வந்தால்தான் அவர்களுக்கு வளர்கிற பொழுது அந்த விளையாட்டு ஆர்வம் வரும். அந்த அடிப்படையில் தான் தமிழக முதல்வர் அவர்கள் விளையாட்டுத்துறை அவரிடம் கொடுத்து அதை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். எப்படி சதுரங்க போட்டியை உலக அளவிலே இருந்த போட்டியை நடத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தாரோ அதுபோல இன்னும் பல்வேறு போட்டிகளையும் வருங்காலங்களிலே உலக அளவிலே நடைபெறவிருக்கிற போட்டிகளையும் அவர் நிச்சயமாக முன்னின்று நடத்தி தமிழகத்திலே அவர் சொன்னதே அதான், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் விளையாட்டில் முதல் மாநிலமாக திகழ்கிறது என்ற நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது நிறைவேற்றுவார். 43,000 அரசு பள்ளிகள் சொல்லியிருக்காரு. தொகுதிகளில் ஸ்டேடியம்லாம் வரும்போது அதே மாதிரி பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் விளையாட்டு ஆசிரியர் நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்வார் என்று நம்புகிறோம். பாடத்திட்டத்தை மாற்றியமைப்பது தொடர்பாக பொறியியல் வல்லுநர்கள் வந்து அவங்க தட்டுகளை வந்து அதற்காக 60 கோடி ரூபாய் அரசாங்கமே கொடுப்பதற்கு ஏற்பாடு 60 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. இந்த மாதிரி திறமைகளை வளர்ப்பதற்காக துறைகளினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கி இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையிலே வருகிற காலங்களில்
பொறியியல் கல்லூரிகள் அனைத்திலும் இவை வளர்ச்சி பெறுவதற்கு, குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகளிலேயும் இவைகளை வளர்ச்சி பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யும். இதெல்லாம் வந்திருக்கும் போது தான், அதுதான் அப்படி சொல்லும் போதே சொன்னேன், தொழிற்சாலைகளோடு தொடர்பு கொண்டு, இந்த வளர்ச்சிகளோடு தொடர்பு கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்திலே அதற்கான துறைகள் எல்லாம் பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்த காலம் உண்டு. இப்போ நிறைய பொறியியல் கல்லூரிகள், அப்போ 6 காலேஜ் இருந்ததுனால தான் சொன்னேன், இப்போ 506 காலேஜ் இருக்கு. அதில் நிறைய கல்லூரிகள் இருக்கிற காரணத்தினால் மாணவர்களுடைய சேர்க்கை சில கல்லூரிகளிலே குறைந்து இருக்கிறது. ஆனால் அவர்களை எல்லாம் சேர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகம் சேர்ந்திருக்கிறது. வருங்காலங்களிலே இன்னும் அதிகம் சேருவார்கள். அவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான முறைகளையும் தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் நடக்கும். அவருடன் கேட்டார், எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களேன்னு. அது எல்லாம் எந்த காலத்தில் நடக்கிறது தான் அவர். ஆனால் எதை பொறுத்த வரையிலும் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும், இளைஞர்களை வளர்க்கிற திறமையாக இருந்தாலும், ஏன்னா இளைஞர்கள் விளையாட்டுத்துறை இதுக்கெல்லாம் அவர் அமைச்சர் பொறுப்பேற்றிருப்பது கல்வித்துறையோடும், அது ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் உயர்கல்வியோடும் தொடர்புடைய துறைகள் தான். நிச்சயமாக மிக சிறப்பாக செய்து வெற்றி பெறுவோம்.